பண்ண போறோம். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, விஷத்தை யாரும் குடிக்க மாட்டேன், அது குடிக்கிறேன் குடிப்பேன், நமக்கு அது தேவையில்லை. நிச்சயமா வாட்ஸ்அப் போன் வச்சிருக்கீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் போன் வச்சிருக்கீங்கல்ல, சோறு சாப்பிடலாம், சப்புனாலும் புள்ள புள்ளு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற காலம் 2017, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட விலை 20 ரூபா விற்குது. இதே ஒரு 2030ல் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் 500 ரூபா விற்கும். இல்ல 2030ல் தண்ணி இருக்கு, அப்ப 1 லிட்டர் தண்ணி பாட்டில் 500 ரூபா குடிச்சதே வாங்கணும். இதே 2040ல் எவ்வளவு ரூபா பணத்தை கொடுத்தாலும் சரி, தண்ணி சுத்தமாக இருக்காது, கோடி கோடியா பணத்தை கொடுத்தாலும் சரி, லட்ச லட்சமா பணத்தை கொடுத்தாலும் சரி, தண்ணி தர கடைக்காரர் சொல்றாரு, அப்பா உன் பணம் எல்லாம் வேணாம், நீனே எடுத்துக்க, இங்க தண்ணியே இல்லை. ஏன்னா அவரே தண்ணி இல்லாம இருக்காரு. அப்படி நாட்டுல போக 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 தண்ணியே கிடைக்காம போகுது. இப்ப இந்த தண்ணிக்கு இவ்வளவு பெரிய கீவு, ஏகப்பட்ட கீவு இருந்துட்டு போட்டு பரவாயில்ல. ஆமா இங்க ஏதோ தலாய் மலர் சத்தம் கிடைச்ச, என்ன சத்தம்? விஷயம் புரியுது, வேற ஒண்ணு இல்ல, நான் இடிச்சது பொம்பளை பிள்ளை மேலதான் இடிச்சிருக்க முடியும். நமக்கு எவ்வளவுதான் பட்டாலும் செய்யொழி சேதாரம் எதுவுமே இருக்காது. இடிக்கும் போது பல இடம் பார்த்துதான் இடிக்கிறது. பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கு, பிள்ளைய கூப்பிட்டு அவசாரிச்சு பார்ப்போம், இல்ல விசாரிச்சு பார்ப்போம், விசாரிச்சு பார்ப்போம். பட்டு சொன்னேன், பேர் என்ன? உன் ஊர் என்ன? பட்டு சொன்னேன். ஐயா உங்க பிள்ளை வரலையா? சரியா போச்சு, இல்லனா ஒரு லாரியோ காரோ பஸ்ஸோ உங்க மேல இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வாய்ப்பு கிடைச்சு பேரு. அப்ப நீங்க ரோட்ல ஆடிக்கிட்டே வண்டி இருந்தா இடையில படுத்துக்குவியா? சிங்கப்பூருக்கு 5,30,000 ரூபாய் கட்டி சம்பாதிக்கத்தான் போறாங்க. இந்த பிள்ளை உடனடியா வெளிநாட்டுல இருந்து இங்க நக்க வந்திருக்கு. ஓ நடிக்க வந்திருக்கீங்களா? மேசாட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? நடுசாட்டுக்கு? அண்ணே ரஜித் அண்ணே, மத்திய பிரதேசம் மங்களகரமா இருக்கு, உத்தர
உத்தரப்பிரதேசம் உத்தியோகமா இருக்கு. நடுவுல இருக்க உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம் கரண்ட் புரண்டா இருக்கு, ஒண்ணு தெரியுமா? வேற ஒண்ணு இல்ல, மேல 1 கோடி, கீழே 2 கோடி, நடுவ 3 கோடி வாங்கி டம்மல் வச்சு படம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அவன் கடைசியில தெருக்கோடிதான் உட்கார போட்டுட்டு போக வேண்டியது. அப்ப நீங்க வடநாட்டுல இருந்து வர்றீங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால அன்னை வடநாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் நம்ம தமிழ்ல புகழ்ந்து பேசுவான். நேரடி தாக்கல விட்டுவோம், பிள்ளைய கட்டி பிடிச்சு சந்தனம் வச்சு அப்ப
இப்ப நாகரிகத்தை பத்தி பேசினீங்கல்ல, சும்மா இருக்கிற ஜக்க ஊதி கெடுத்தான ஆண்டி. ஏமா எங்க விட்டு நாகரிகத்தை சொன்னீங்க, அந்த காலத்திலிருந்தே தாய்மார்கள் இருந்தாங்க. அப்படி நெத்தில வட்டத்துல அப்படி ஒரு ரூபா காசு வட்ட அளவுல குங்கும போட்டு வச்சு சுங்குடி சேல் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த சேலைய கட்டிக்கிட்டு அப்படியே கஞ்சிப்பானிய தூக்கி பொங்கக்கூடியில வச்சு சிறுமார சுத்தி தலையில வச்சுக்கிட்டு வீதியில நடந்து வந்தா மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்க, அவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குமா இருக்காதா சொல்லுங்க நீங்க, இருக்குமில்ல? ஆனா இன்னைக்கு உங்க விட்டு நாகரிக லெகின்ஸ் பேண்டா, நல்லா கேட்டுக்கங்க, லெகின்ஸ் பேண்டு உட்காந்து ஒரு புருஷன் பாக்குற அழக ஊரு ஜனமே பார்க்கக்கூடிய பேண்டுக்கு பேருது உங்க நாகரிக லெகின்ஸ் பேண்டு. லெகின்ஸ் பேண்டு மட்டுமா, கீழ்ஸ் செருப்பு அம்மையா, கீழ்ஸ் செருப்பு. அந்த லெகின்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு அவங்க கீழ்ஸ் செருப்பை போட்டுக்கிட்டு வீதியில நடந்தா எப்படி தெரியுமா இருக்கு, குதிரை குட்டிய தூக்குற மாதிரி. இப்படி அதை போட்டுக்கிட்டு முன்னால டிவிஎஸ் இப்படி இருந்துச்சு, அதுக்கு சின்னோண்டு சீட்டு, அதுல உட்காந்து ஓட்டிக்கிட்டு வந்தா கூட ஒண்ணும் தெரியாது. இப்ப ஸ்கூட்டி பப்புன்னு ஒரு வண்டிய போட்டாங்க, அதுக்கு இவ்வளவு அகலம் சீட்டு. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இவங்க இந்த லெகின்ஸ் பண்ண போட்டு வண்டியை ஓட்டிட்டு வேகமா வர்றது நம்ம ஊரு கோயிலுக்கு சாமியும் கூட. என் பங்காளியாக 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, எப்பனா கோயில்ல தரிசனம் காட்டுவாங்க, அதை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம்ட்டு கோயில்ல காத்துக்கிட்டு ரொம்ப நேரமா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இறங்கின உடனே கோயில்ல தரிசனத்தை பாக்குறாங்களோ இல்லையோ, இவங்க நடந்து வர்றது அந்த லெகின்ஸ் பண்ண போட்டுக்கிட்டு அந்த தொகை அப்படியே தெரியும். உக்காளி பங்காளிக்குள்ள கணக்கு போட ஆரம்பிச்சுறாங்க, உக்காளி நானும் தான் பொண்டாட்டி கேட்கிறேன், அவளுக்கு இப்படி தொடரலாம போச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணவே கணக்கு பண்ணுவேன். கல்யாணம் பண்ணாதால ஒருத்தர் சேச்ச, நம்ம கல்யாணம் பண்ண இது மாதிரி பொம்பளை பிள்ளை தான்டா கல்யாணம் பண்ணணும், தொடை எத்த தட்டு அப்ப தொடையே இத்த தட்டுடா கையெடுத்து கும்புறமா இருக்குமா இல்ல கையெழுச்சு கூப்பிடுறமா இருக்குமா, எப்படி இருக்கீங்க? அப்ப விடுங்க, நீங்க எங்க நாகரிகத்து உங்க நாகரிகத்தை பத்தி இங்க பேசவில்லை. இந்த இடத்துல ஆடு ஆடுவீங்களா, பாடல பாடுவீங்களா, ஓடுனா ஓடுவீங்களா, உட்கார்ந்த உட்காருவீங்களா, படுத்தா படுப்பீங்களோ, அப்புறம் என்ன போட்டினா நீங்க பாத்தீங்களா போட்டினா வாய்ப்பு கிடைக்கல தம்பி, அதனால அது ஒட்டோ ஒரு வீட்டுக்காரி கத்தரிக்கா கத்தரிக்கா காபு நீண்ட கத்தரிக்கா
எங்க குலசாமிக்கு ஆகாதுமா, குலசாமி கொண்டே போடும். வாய பாரு ஐயோ.
ஏத்துமா? ஒரு இன்ச்சு கூட குறையாது.